வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமேசான் எக்கோ டாட். இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அமேசான் எக்கோ டாட் அண்ட் இட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் பை அமேசான் கம்பெனி. அமேசான் பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது அமேசான் வந்து நிறையா செய்கிறாங்க. அமேசான் என்னென்ன செய்கிறாங்கன்னா, அமேசான் கிவிங் டேட்டா கேபிள்ஸ், ஸ்பீக்கர்ஸ், மெனி திங்ஸ் நிறைய தராங்க. சாரி, இங்கிலீஷில் பேசணும். நிறைய தராங்க அமேசான்காரங்க. அதே நேரத்தில் அமேசான்லேருந்து மெயினாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேல்யூபிளாக வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ன்றது தான் அமேசான் எக்கோ டாட் அண்ட் இட் வாஸ். அதை வந்து செல்லமா அலெக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி அலெக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதோடய கமெண்ட் அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோடய கமெண்ட் சொல்லுவாங்க. அதனால தான் அது அலெக்ஸான்னு சொல்கிறாங்க. ஆனால் அமேசான் அதுக்கு வச்சுருக்க பேர் எக்கோ டாட் அண்ட் இட் ஹேஸ் மெனி வேரியன்ட்ஸ். அண்ட் எக்கோவில் வந்து நாலு வேரியன்ட் இருக்குது. என்னென்னா, எக்கோ அண்ட் எக்கோ டாட், எக்கோ ப்ளஸ், எக்கோ ஸ்டுடியோ. இதுக்கு நாலுக்குமே வெவ்வேறு ப்ரைஸ் வேரியன்ஸ் இருக்குது. என்னென்னா, எக்கோ டாட் வந்து 4500, எக்கோ வந்து 8250, எக்கோ ப்ளஸ் வந்து 250 ருபீஸ் ஜாஸ்தியாக 8500. எக்கோ ஸ்டுடியோ மட்டும் ரொம்ப ஜாஸ்தி 20,000 ருபீஸ் எக்கோ ஸ்டுடியோ. ஏன் அப்படி எக்கோ ஸ்டுடியோ மட்டும் 20,000 ருபீஸ்னால், அது வந்து அதில் சப்வூஃபர்ஸ் இருக்குது, இன்பில்டாக சப்வூஃபர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்னொன்று ஏதோ போட்டிருந்தாங்க. ஸ்பீக்கர் டெக்னீஷியன்ஸ்லாம் இந்த வீடியோஸ் பார்த்திங்க, என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து இன்பில்டாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அண்டு இந்த ஸ்பீக்கரோட கேப்பபிலிட்டி வந்து ஒரு ரூம்கே ஃபுல்லாக ஒரு கிளியரான வாய்ஸ் அண்ட் கிளியரான மியூசிக் சவுண்ட்ஸோட ஒரு ரூம் ஃபுல், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அந்த சைஸ்க்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஸ்பீக்கர், ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃப்ரம் அமேசான். ஏன் அப்படின்னா, ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நிறையா இப்போ வருது. ஆனால் அதெல்லாம் எதை வந்து காப்பி பண்ணி வருதுன்னா, இந்த எக்கோ டாட்டு அலெக்ஸா அதை காப்பி பண்ணி தான் வருது. அதுக்கு நீங்கள் எக்கோ டாட்டுன்ற ஒரு சின்ன வேரியண்ட்டை கொடுத்து அமேசான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நிறையா பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். 4500 ருபீஸ்க்கு இத்தினூண்டு ஸ்பீக்கர் வாங்கி யூஸ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4500 ருபீஸ்க்கு இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படிலாம் வேண்டாம், எனக்கு ஒரு வெறும் ஸ்பீக்கர் போதும் அப்படின்னா, எம்ஐ சவுண்டு பார், ஷியோமியோட சவுண்டு பார் இருக்குது, அதுவும் 4500 ருபீஸ் தான். அது வந்து ஒரு சவுண்ட் பார். சவுண்ட் பார்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நல்ல சவுண்டு கொடுக்கக்கூடியது தான். இது வந்து சின்ன ஸ்பீக்கர், ஆனால் அந்த எம்ஐ சவுண்ட் பார் அளவுக்கு இதுலேயுமே சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்கோ டாட் இஸ் இட்டா, இதில் வந்து சப்வூஃபர்ஸ்லாம் இல்லை. இதில் வந்து இது வந்து ஒரு இன்பில் ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து உள்ளே வந்து ஆடியோ ஹப்பு கிடையாது, ஆனால் எக்கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு நாளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னா, இதில் சப்வூஃபர் கிடையாது, அது ஒன்று தான். வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப காம்பேக்டானது, ரொம்ப சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, பட்டன் மாதிரில இல்லை, ஷர்ட்லாம் வைக்க முடியாது, கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்குது, ஒரு ரவுண்டாக ஓவல் ஷேப்பில் அதாக இருக்குது. எக்கோ வந்து எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக ரவுண்டாக, ரவுண்டாக இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எக்கோ இருக்கும். அதை விட கொஞ்சம் பெருசாக எக்கோ ப்ளஸ்ஸு, அதை விட ரொம்ப பெருசாக எக்கோ ஸ்டுடியோ இருக்கும். அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அது வந்து எக்கோ ஸ்டுடியோ, இது வந்து எக்கோ டாட். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், மூணு டப்பா வச்சுருக்கேன், நான் ஒரு ஸ்பீக்கர் தான் வச்சுருக்கேன்னு. மூணு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு ஒன்று தான் காமிக்க போகிறேன். மூணுமே என் பர்சனல் யூஸ் பண்ணி, ஐ மீன் என் வீட்டுக்கு வாங்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பாதி வீடியோ வந்துட்டோம். இப்போது வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே அந்த பிக்சரில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஸ்பீக்கர்ஸோட க்ரில் வந்து கொஞ்சம் அயோனில் இருந்தால் இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்பீக்கர்ஸோட க்ரில் பாருங்கள், அது வந்து ஒரு ஸ்டீலில் செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டீலில் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், அது என்ன தெரியல, ஸ்டீல் இல்லைன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. பட் பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது.
இதில் அதே தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதோட இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா என்ன கலர் அப்படின்னு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இக்கோ டாட் அப்படின்னு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆட் அலெக்ஸா டு எனி ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேப் ஃபீட் வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கீழே தெரியுதா கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வைஃபை கனெக்ஷன்ஸ் இதில் இருக்குது. நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டுருக்குமா என்னமோ தெரில, இதில் இருக்குது. ப்ளூடூத்தும் இருக்குது, வைஃபை கனெக்ஷன்ஸும் இருக்குது. இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எல்இடி ரிங் மாதிரி சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னு கேட்பீங்க. சைட் ரிங் வந்து நீங்கள் அலெக்ஸா அப்படின்னு கமெண்ட் சொன்னோடனே அந்த சைட் ரிங்கில் சைட் ரிங் எல்இடி ரிங்கில் வந்து ப்ளூ கலரில் லைட் எரியும். ஓகேவா? இப்போ அந்த நாலு கண்ட்ரோல்ஸை பற்றி சொல்லணும்னா, ப்ளஸ் அப்படின்றது வால்யூம் அப் பட்டன், மைனஸ்ன்றது வால்யூம் டவுன் பட்டன். நாலு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங் போர்ட்டு. மேலே வந்து நாலு சின்ன சின்ன ஓட்டருக்காக நாலு மைக்ரோஃபோன் சுற்றி சுற்றி இருக்குது. இதான் ப்ளஸ்ன்றது வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுன், மைக்ரோஃபோன் ஆஃப் அண்ட் மைக்ரோஃபோன் மாற்றுறது. இது வந்து எக்கோ டாட்டோட பாக்ஸ். அதில் அவங்களுக்கு முன்னாடி பார்த்தா தெரியும், அவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா அப்டே டுடே ஸ்டாப் ஹிட்ஸ் கால் மாம் வாட் த வெதர் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து அலெக்ஸா அப்படின்னு போட்டிருக்கு, எக்கோ டாட்னு கீழே போட்டிருக்கு. ப்ளூடூத் வைஃபை ஆடியோ லைன் அவுட், ஆடியோ லைன் அவுட்னா அவுக்ஸ் கேபிளால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதில் கொஞ்சம் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் சும்மா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து அமேசான் அவங்க பிராண்டிங் போட்டிருக்காங்க. பேக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அமேசான் தரப்பில் இருந்து. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ஒயிட் கலரில் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பட்டன் கிளிக் பண்ணோடனே ஒயிட் கலரில் ரிங் வந்துடுச்சு. ஓ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது மைனஸ் வால்யூம் டவுன் மியூட் பண்ணுற பட்டனு, அது வந்து ஆக்ஷன் பட்டன். நம்ம கமெண்ட் கேட்கலனா அந்த ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நம்ம கமெண்ட் சொல்லலாம். அலெக்ஸான்னு சொல்லிட்டு அது அந்த ப்ளூ கலர் லிங்க் லைட் வரலனா அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுதான் பாக்ஸ். ஓகே, இப்போ இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா, இது வந்து நம்மளுக்கு 20 meters தூரத்துலேருந்து நம்ம கமெண்ட் பண்ணாலும் இது கேட்கும், 10 meters தூரத்துலேருந்து கமெண்ட் பண்ணாலும் கேட்டோம். மேக்ஸிமம் 20 meters எனக்கு வந்துச்சு. ஆனால் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரில, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு. Say hello to Echo Dot, a compact speaker that's controlled by your voice and Alexa. It's got a new look and a new speaker with improved sound that can fill the room. It's designed to fit almost anywhere, like your bedroom, the kitchen, or your desk, and can play all your favorite music from all your favorite places. Alexa, play 90s music. Playing 90s music. Alexa, I'm home. With Alexa routines, Echo Dot can turn on the lights, switch on the AC, and more with a single command. It can also check your schedule, give you the latest news, and wake you up in the morning. Alexa, wake me up to Bollywood songs at 7 a.m. every day. Setting an alarm for 7 a.m. every day. Best of all, Echo Dot and Alexa are always getting smarter and adding new features and skills. Echo Dot, from Amazon.